இன்றைக்கி ட்விட்டர் வலைதளத்தில் ஒரு வினோதமான வீடியோ ஒன்று கண்ணில் பட்டுச்சு. அதுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன ஸ்னிப்பட் போடுறேன், பார்த்துட்டு வாங்க பேசலாம். பார்த்துட்டிங்களா, இது வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்களோட ஸ்கூல் டேவோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு குழந்தை அம்மன் வேஷம் போட்டுக்கிட்டு அம்மன் பாட்டுக்கு ஆடுது. அது அந்த ஆடி முடிக்கிற டைமில் வந்து பார்த்தா நிறையா குழந்தைகள் வந்து சாமி வந்த மாதிரியான ஒரு ஒரு பாவனையோடு ஆடுறதோடு அந்த வீடியோ முடியுது. இதை வந்து ஒரு விதமாக வந்து என்னப்பா ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் ஏதோ பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க, அதோட பிள்ளைங்க அதை மறந்துடுவாங்க அப்படின்னு கடந்து போகலாம். ஆனால் அவங்கெல்லாம் பிஞ்சு குழந்தைங்க. அவங்க மனசில் விழுற ஒவ்வொரு விஷயமும் வந்து அவங்கள ரொம்ப பாதிக்கும். இப்போ கொஞ்ச நாளாகவே நான் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பார்க்குறேன், நிறையா பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு இந்த மாதிரி வர சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ஒரு இன்டென்ஷனோட ஒரு அஜெண்டாவோட அந்த அஜெண்டாவை வந்து குழந்தைங்கள்ட்ட கடத்துகிற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறத வந்து நான் அதிகமாக பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு நடிகர் தாமு அவர்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போய் அங்கே அவர் பேசினதை கேட்டு குழந்தைங்க கதறி கதறி அழுகிறது. இவன் வந்து கலைஞர் டிவிலே கூட வந்துச்சு, ஒரு ஒரு பாஜக பிரமுகர். அவர் பாஜக பிரமுகராக இருக்கிறது வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவர் அங்கே போய் பேசுனதில் வந்து மதம் நிறையா கலந்துருந்தது. அது வந்து கலைஞர் டிவிலே கூட டெலிகாஸ்ட் ஆச்சு. ஆக்சுவலாக அது சமூக வலைதளங்களில் வந்து நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. பத்தாவதுக்கு வந்து இந்த யூடியூப்பில் ரீல்ஸ் போடுறவங்க, டிக்டாக்ல ரீல்ஸ் போடுறவங்க, டிக்டாக் இப்போ இல்லை, யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறவங்க, இவங்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறாங்க. எவ்வளோ கல்வியாளர்கள் இருக்காங்க, எவ்வளோ வெற்றியாளர்கள் இருக்காங்க, எவ்வளோ மேதைகள் தமிழ்நாட்டில், அதுக்கு ஏதாவது வகையில் பஞ்சம் இருக்கா? அவங்களெல்லாம் கூப்பிட்றதை விட்டுட்டு இப்போ கூட ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அது மாதிரி ஒரு யூடியூப் ரீல்ஸ் பிரபலம், அவர் வந்திருக்காரு. அது ஒரு லேடிஸ் காலேஜ். அதில் வந்து அவர் நடுவில் உட்காந்துருக்காப்புல சுற்றி பிள்ளைங்களாம் வந்து பின்னாடி ஏதோ பாட்டு ஓடுது, அதை வந்து அவங்க லிப்சிங் பண்ணுறாங்க. ஒரு அநியாயத்துக்கு வைக்கப்படுறாப்புல அதை ஒரு வீடியோவாக கட் பண்ணி எல்லா சேனல்லையும் எல்லாம் போட்டு அது பயங்கர வைரலாகிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியான மக்கள் வந்து என்ன வந்து குழந்தைகளுக்கு வந்து என்ன மாதிரியான அறிவை வந்து கடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் காலேஜ்லலாம் வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. எவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய எவ்வளோ வெற்றியாளர்கள் மேதைகளை வந்து கூப்பிட்டு அந்த ஒரு நாள் அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது வந்து எவ்வளோ நன்மை பயக்கும் குழந்தைகளுக்கு. பட் அதை கூட வந்து சரி ஓகே, ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கடந்து போகக்கூடாது. ஒரு அம்மன் வேஷம் போட்ட குழந்தை அம்மன் பாட்டுக்கு ஆடுற வீடியோவை நான் ரெஃபரன்ஸாக எடுத்துருக்கிறதுனால நான் ஏதோ வந்து ஒரு மதம் சார்ந்து இதை நான் சொல்லலை. எந்த மதமாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்த பிரச்சாரங்களோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்களோ நிச்சயமாக வந்து பள்ளிகளிலையும் கல்லூரிகளிலையும் ஊக்குவிக்கப்படவே கூடாது. இப்போ நான் பர்சனலாக என்னை கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஹிந்து ஸ்கூலில், ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில், ஒரு முஸ்லீம் காலேஜில் நான் படிச்சிருக்கேன்.
என்னோட பள்ளி காலத்திலயோ இல்லை கல்லூரி காலத்திலயோ ஒரு நிமிஷம் கூட வந்துட்டு அவங்க அவங்களோட மதத்தையோ இல்லை அவங்களோட திங்கிங்கையோ வந்து அவங்க என் மேல திணிக்கிறாங்கன்னு நான் ஃபீல் பண்ண மாதிரி ஒரு விஷயம் கூட நடந்தது கிடையாது. அது வந்து தமிழ்நாட்டோட சமூக அழகு. பள்ளி கல்வி கல்லூரி கல்வி மேலே வந்து தமிழர்களுக்கு இருக்கிற மரியாதை. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களில் சில பேருக்கு வந்துட்டு வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் கூட நடந்திருக்கலாம். வேற வேற மதங்களில் இருக்கிற ஸ்கூலில் அவங்க படிச்சிருந்திருக்கலாம், வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து தனிப்பட்ட மனிதர்களை தனிப்பட்ட ஸ்கூல்களை பொறுத்து தான் இருக்குமே தவிர தமிழ்நாட்டோட பொது புத்தியில் வந்துட்டு ஜாதி கூட இருக்குது. ஆனால் மதம் ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்த வரலாறு வந்து தமிழ்நாட்டுக்கு கிடையாது. ஆனால் இப்போது இந்த மாதிரி செய்கிற சில விஷயங்களால் மதமும் வந்து சாதியோடு சேர்ந்து ஒரு தமிழர்களோட பொது புத்தியில் புகுந்துருமோ, எதிர்கால சந்ததி வந்து இதனால் பாதிக்கப்படுமோன்னு எனக்கு தோணுதுனால தான் இந்த விஷயத்த வந்து ஒரு விவாதமாக்கணும்னு அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். ஒரே ஒரு விஷயந்தான், அரசியலும் சரி கல்வியும் சரி ஒரு நிலத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் பொதுவானது, எல்லா மக்களோட நலனையும் பேண வேண்டியது. அதில் வந்து மதமோ சாதியோ இல்லை எந்த விதமான பிரிவினைவாத சிந்தனையோ நிச்சயமாக கலக்கக்கூடாது. இந்த வீடியோவை பார்க்குற பள்ளி கல்லூரிகளில் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளில் வேலை பார்க்குற பெரும் மதிப்புக்குரிய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், நீங்களாம் வந்து இந்த மாதிரி உங்கள் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டு கூப்பிடணும்னு நீங்கள் யோசிக்கும்போது இல்லை இந்த என்ன மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்தலாம் அப்படின்னு நீங்கள் நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கும்போது இந்த மதம் சார்ந்த இல்லை எந்த பிரிவினைவாத சிந்தனை சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது வந்து உங்களோட கடமை. எதிர்கால தமிழ்நாட்டோட நலன் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அது இந்த வீடியோ அது மாதிரி போய் சேர்ந்து யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அதை எதிர்த்து இது வேண்டாமே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பை பதிவு செய்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு காரணமாக இருந்தால் அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை.